ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் எல்லாம் இங்கே நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். அந்த ராமாயம் முதல்ல பார்க்குறதா தான் இது முன்னாடி கூட பார்த்துலாமே பார்த்துட்டாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப நாளாக இந்த ட்ராமா எழுதிட்டுருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. பல ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் இந்த ட்ராமாவை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த ட்ராமா முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல ட்ராமாவை நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. சரி வாங்க, இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாம் மறந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோனியும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹீரோ வந்து எப்படியாவது ஞாபகப்படுத்தி வச்சிடலாம் அவனுக்குன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு டிவி போட்டு காட்டுறதுலேருந்து எல்லாமே என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் ஞாபகம் வரல, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ அதோட போன பாட்டு முடிச்சாங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெனனை காட்டுறாங்க. லெனன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட், அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஞாபகமாகவே இருக்கு. அவங்க கூட இருந்த எல்லா மெமரிஸும் ஞாபகம் வருது. இனிமேல் வந்து அவதான் நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம வில்லன் சென் வில்லனை காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். அவங்களுக்கு கால் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு போது என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு போது அதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்க நான் அந்த மாதிரி சென் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெனன் வராரு. லெனன் வந்துட்டு அவகிட்ட முட்டி போட்டுட்டு மன்னிச்சிரு, எனக்கு நீ மட்டும்தான் எல்லாமே, நீ இல்லைனா என் லைஃபே இல்லை, நீ இல்லைனா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பிட்ட போட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை வச்சு அப்படியே அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணுறான். நீ என்ன சொல்கிற, நீ சும்மா எல்லாம் சொல்லாத அப்படின்போது நான் போய் சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு நீ இல்லாமல் என்னால் வீட்டில் இருக்கவும் முடியல, வாழவும் முடியல, எனக்கு நீ தான் எல்லாமே, நீ நம்பலாம், இப்போவே இந்த ரிங்கை வந்து நம்ம மாற்றிக்கலாம், நம்ம இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அவனாம் கேட்குறான். நீ என்கிட்ட திரும்ப திரும்ப வந்து என்ன நம்ப வச்சு எனக்கு கழுத்து இருக்கிற, அதனால் என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனின் ஃப்ரெண்டு சொல்ல, நீ என்ன இந்த கடைசி ஒரே ஒரு டைம் நம்ம ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ரப்போஸ் பண்ணுறான். அவங்களும் ஒத்துங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அங்கே இது பண்ணிக்கிறாங்க. இதை வந்து தூரத்துலேருந்து நம்ம சென் பார்க்குறான். ஸோ அப்படி சீனாக கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி தேவதை நம்ம ஹீரோனி காட்டுறாங்க. ஹீரோனி பார்த்தீங்கன்னா எமோஷனலாக அந்த வீட்டை கிளம்புறாங்க. ஹீரோக்கே ஞாபகம் போது ஹீரோ இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வெளியே வந்து தூரமாக எட்டி பார்த்தா ஹீரோ லைட்டெல்லாம் அவர் ஆஃப் பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோ தூரத்துலேருந்து நம்ம ஹீரோனி போகிறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் மறந்தாரா இல்லையா அப்படின்றத ஒரு ஹிட்டன் கொஸ்டினாகவே வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எப்படி மறப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. நேற்று நைட்டுலேருந்து அவன் வந்து எனக்கு பண்ண எவ்வளோ விஷயங்கள் எனக்கு இன்னும் அப்படியே கனவுல இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எல்லாமே மறந்துட்டான், ஒரே நல்ல என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருப்பாங்க. சரி கவலைப்படாத, அவனுக்கு நம்ம ஞாபகம் வர வச்சிடலாம் அப்படின்போது எப்படி ஞாபகம் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்பாங்க. உங்களுக்கு அவனுக்கு வந்து எதனா மெமரிஸ் இருக்குல்ல அதெல்லாம் யோசிச்சு பாருவாங்க. நம்ம ஹீரோனியும் சரி சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் பசங்க ட்ரெஸ் அந்த ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ்ல போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோ அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ஹீரோனி போய் காப்பாற்றும், அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டு. இதை வச்சு இப்போ அவனை ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஐடியா பண்ணி ஒரு நாளுக்கு போரிக்கை பசங்களை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ நடந்து வரும்போது அந்த நாலு பசங்களை போயிட்டு என்னடா இந்த ரூட்டில் நடந்து வர, இது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோனி கிட்ட நம்ம பிய வந்து சரி போய் இப்போ நீங்கள் அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி கரெக்டாக அதே மாதிரி வந்து உள்ள இன்ட்ரோ வந்து அந்த டயலாக் ஏற்ற மாதிரி அந்த ஜூஸ் பாட்டில் தூக்கி போகிறது நம்ம ஹீரோ அதை கேட்ச் பிடிக்குன்னு சொல்லிட்டு என்னடா ஸ்கூலில் வந்து வயலன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்க கிட்டலாம் வந்து கத்துற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. சரி சரி அடி அடி அடிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு சிக்னல் கொடுக்க அவனை அடிக்கலாம்னு வருவான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அவன் கையை திருவி விட்டுருவாரு. டே இதெல்லாம் வந்து கதையிலே இல்லையாடா, என்னடா ஒரிஜினலாக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் அடிச்சு போட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆச்சா என்பது, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு போது என்ன இதெல்லாம் உன் வேலை தாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிடுவார். நம்ம ஹீரோனிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாடு, என்னவா அவன் வந்து அடிப்பான்னு சொன்னால் உண்மையாக அடிக்கலாம் அப்படின்னு போது சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஸ்விமிங் ஃபுல்ல ஹீரோனி பார்த்தீங்கன்னா எகிரி குதிக்கிற மாதிரியும் காப்பாற்ற சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பிஏ வந்து கேட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்று காப்பாற்றணும், ஸ்விமிங் ஃபுல்லே 3 அடி, இவன் இருக்கிறது 5 அடி, எப்படி கிட்டத்தட்ட இவ்வளோ காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிடாரு. ஹீரோனி அப்போ தான் புரியும் இது 3 அடி ஸ்விமிங் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே சீனாக கட் பண்ணேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்னால ஒருத்தவங்க கூட மீட்டிங்கில் இருப்பார். அப்போ வெளியே இருந்து நம்ம ஹீரோனியும் நம்ம பிஏ இருப்பாங்க. இப்போ போயிட்டு அவர் வந்து மயக்கிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சவாலில் விட்டு உள்ள என்ட்ரி கொடுப்பாங்க. உள்ளே போனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கோபம் வந்துடும். என்னாச்சு என்ன சொன்னியா அவங்க கிட்ட என்ன லவ் சொன்னியா அப்படி அப்படின்னு எதுவும் சொல்ல, இது அந்த டைமே அவனுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா நம்பவா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா பாட்டு பண்ணு நம்ம ஹீரோனியும் நம்ம பியவும் பார்த்தீங்கன்னா ஆட்ராடா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கான்னு சொல்லிட்டு சாங் பண்ணு ஜாலியாக இருப்பாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இவனுக்கு எப்போ தான் ஞாபகம் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அதாவது பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பியவும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வெளியே நின்றுப்பாரு. அப்போ அவங்களோட கூட இருக்கிற பிஸ்னஸ் மேட்டே வந்து ஹீரோ பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருப்பான். உனக்கு தெரியுமா ஒரு பிரைவேட் ரூமில் ஹீரோ வந்தால் அவங்க கூட ரெண்டு பணக்கார பொண்ணுங்களாம் வந்து இருந்தாங்க தெரியுமா, ஆனால் அவன் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி ரொம்ப அசிங்க அசிங்கமாக தப்பு தப்பாக பேசிட்டு இருப்பான். அதை நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு அவனை அட்டாக் பண்ணலாம்னு நினைப்பார். அந்த டைமில் ஹீரோயினியை பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி குத்தி அவன் பேசுறதுலாம் கேட்டு அங்கே இருக்கிற ஒரு தண்ணியை தான் மூஞ்சி மேலே ஊற்றிட்டு உனக்கு உன்னை பற்றியே பேசுறதுக்கு அருகது இல்லை, இப்போ நீ மற்றவங்கள பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லி திட்டி அந்த இடத்துல போவாங்க. இது ஹீரோவும் பார்ப்பாரு. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவரோட வீட்டுக்கு வரவர், வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோயின் கொடுத்த எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப எடுத்துகிட்டு இருப்பாரு. அதெல்லாம் எதுவுமே வீட்டில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்குறாரு. அவளோட எல்லா மெமரிஸும் அவருக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்க போல. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரும் நம்ம பிஏவும் வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு கால் வரும் மாதிரி ஆப்ரேஷன் வந்து கூடி சீக்கிரத்திலே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இங்கிலீஷ்லேயே சரின்னு வார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பிஏ கேட்பாங்க. அப்போ நம்ம டாக்டர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வேறு யாரும் அப்படின்னு வாங்க, ஒழுங்காக சொல்லுங்கள், நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அது வேறு யாரோ டாக்டராக தான் இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னும்போது நீ
வந்து நான் சொல்றது கேட்கக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சத்தியம் வாங்கிப்பாரு. சரி ஓகே நீங்க சொல்லுங்க, சொல்லனா நான் ஹீரோனி கால் பண்ணும்போது இல்ல 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 வேணா வேணா நான் சொல்றேன், ஹீரோக்கு இந்த மாதிரி வந்து சில பிரச்சனை இருக்கு, அவனுக்கு கூடி சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதனால தான் வந்து ஹீரோனி கூட அவன் பிரேக்அப் பண்ற மாதிரி நான் வேணும்னே பண்ணா அவனோட மெமரி லாஸ் எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க போய் சொன்னீங்களான் போது, நான் போய்லாம் சொல்லல, அது உண்மைதான், அவன் வந்து கூடி சீக்கிரத்திலே வந்து ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகுது ரொம்ப 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 கஷ்டம், சோ அதனால தான் அப்ப வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப வேணும்னே ஹீரோனி கிட்ட பிரேக்அப் பண்ற மாதிரி நடந்துக்கலாம், சோ இது வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பாத்தீங்கன்னா நம்மளோட பிஏ கிட்ட சொல்லிருக்காங்க. பிஏ வந்து இதெல்லாம் வந்து ஹீரோனிக்கு தெரிஞ்ச எவ்வளவு கஷ்டப்படுவோம் போது அதை தான் முன்னாடி அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்பவே இதை வந்து நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம், சோ பிரேக்அப் நல்லதான் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிஏ கிட்ட சொல்ல. பிஏ வந்து அப்ப நீங்க இவ்வளவு நல்லா போய் சொல்லிருக்கீங்க ஹீரோனி கிட்ட என் கிட்ட இல்லும்போது, நான் போய் சொல்லல, ஹீரோ தான் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப அவளுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்மளோட பிஏ வந்து சொல்லுவாங்க. எப்படி என்பது போன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோனி கால் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோனி கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க ஹீரோனி ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த ஆப்ரேஷன்ல இறந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இடத்துல உட்காந்து பயமா இருப்பாங்க. அப்ப நம்ம டாக்டர் அங்க வராரு, வந்துட்டு வந்து நம்ம ஹீரோனி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஹீரோ கிட்ட அந்த சூப்பர் பவர் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யார்கிட்டயும் அவன் வந்து இதை பத்திய சொல்லவே இல்லை, நான் அதனால தான் அது இவ்வளவு பாதுகாப்பா நான் யார்கிட்டயும் சொல்லாம வச்சிருந்தேன், அந்த பவரே வந்து அவனுக்கு வந்து வினையாயிடுச்சு, அவன் அதை ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணும்போது அவனோட நியூரல் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு, அதனால வந்து கூடி சீக்கிரத்திலே அவன் பிரெயின்ல வந்து பல பிரச்சனை ஏற்படும், அதனால அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க, சரி இந்த ஆப்ரேஷன் அவன் வந்து உயிர் பொழைச்சிருவானா, அவனை வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம டாக்டர் வந்து எனக்கு தெரியல, அவனை உயிர் பொழைப்பானு எனக்கு தெரியாது, ஆனா அந்த ஆப்ரேஷன் மோஸ்ட்லி ஒரு 20% தான் சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு டாக்டரே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து சொல்ல, நம்ம ஹீரோனிக்கு இன்னும் பயங்கரமா அழுகுறது, இதுக்கு அவன் என் கூட ஒன்னா சேராமலே இருந்திருக்கலாம், என் கூட ஒன்னா அந்த இல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப உண்மையா அவன் என் மெமரிஸ் எல்லாம் மறக்கல என்பது அவன் மறக்கல, அவனுக்கு நல்லபடி ஆப்ரேஷன் ஆனா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவும் நம்மளோட ஹீரோ ஃப்ரெண்ட் நம்ம டாக்டரும் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து மச்சா உனக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் மேல போறாங்களோ அவன் தான் வின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டாக்டரும் ஓடுவாங்க. அப்ப மேல போய் பார்த்தா நம்ம ஹீரோனி தான் இருப்பாங்க. நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து நிக்காத நான் சொல்லிக்கிறேன் என்பது இல்ல, இந்த மாதிரி சன்செட் ஆக போகுது, சோ இந்த டைம்ல வந்து நம்ம ஹாட் பாட் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா கேஸ் பார்த்தப்ப அவங்க கையில போட்டுரும், ஏன் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையில இருந்தே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பவர் இப்படி யூஸ் பண்ணி அதை பத்த வச்சுட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன ஞாபகம் மாதிரி வரும், என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோனி வந்து ஒரு இன்டர்வியூ போயிருப்பாங்க, அதுல வந்து கண்ணை கட்டிட்டு வந்து ஆளாளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் அவர் பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டு வந்து நம்ம ஹீரோனி வந்து யார் ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் என்பது அவங்கள ஃபர்ஸ்ட் காட்டிருப்பாங்க, இதெல்லாம் அவர் பார்த்து ஞாபகம் வந்து அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. இதை வந்து இந்த டைம்ல வந்து அவர் யோசிச்சுப்பாரு, யோசிச்சு பார்த்தோன்னு நம்ம ஹீரோனி வந்து சொல்லுவாங்க, உனக்கு வந்து லவ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே சொன்னேன், ஒத்துக்கிறேன், நான் வந்து நீ என்ன கேட்டியா நான் அதையே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பிரேக்கப் தானே கேட்டேன், நீ பிரேக்கப் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா நான் உன பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுறாங்க. ஹீரோ வந்து உங்ககிட்ட பேசுனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடறாரு. நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆகுது, என்னடா அப்படி ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லன் சென்னை காட்டுறாங்க, வில்லனே வேற வேற லெவலில் அழகாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு அந்த மொட்டை தலை வந்து, சார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுமா ஹீரோவும் ஹீரோனியும் வந்து பிரிஞ்சிட்டாங்க, இப்போ ஹீரோனி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நம்ம ஹீரோட வீட்டிலே எல்லாம் வந்து தனியாக அவங்க வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டத்தில் வந்து நம்ம சென் கிட்ட சொல்கிறான். சென்னா ஓகே நல்லதா போச்சு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சுட்டாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெனனை காட்டாங்க, லெனன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி ஃப்ரெண்டு, அவங்க கூப்பிட்டு வந்து வெட்டிங் கோசன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோனி கிட்ட வந்து ஹீரோனியோட அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி வந்து லீடன் யாரோ ஒருத்தங்கிட்ட இருந்து வந்து உங்க அப்பா கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஒர்க்லாம் பிசினஸ் விஷயமா போயிருக்கு, ஸோ இவன் வந்து ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான், இந்த ரிஸ்க் கண்ட்ரோல் எல்லாம் இவன் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி அப்பாவோட பிஏ வந்து சொல்ல, சரி ஓகே இதை நான் பார்த்துக்கிறேன், இது யார் கண்ட்ரோல் இருக்கும்போது நம்மளோட லெனன் கண்ட்ரோலில் தான் இருக்கும்போது சரி ஓகே லெனன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அப்பாவோட ஃபோனில் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா நம்ம லெனனோட நம்பரும் இருக்குது, இவன் தான் எதனா காரணமாக இருப்பானா, இவன் வந்து எதனா கோல்மால் பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு லெனனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் லெனன் பார்த்தீங்கன்னா அந்த பிரைட் அதாவது ஹீரோனி ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணிருப்பான், அப்போ அவனுக்கு கால் வருது இந்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டுபிடிச்சா ஹீரோனிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக வந்து ஆஃபீஸ் வருவாரு, இங்கே இவ்வளோ விட்டுட்டு அப்படியே அங்கே வந்தால் நம்ம ஹீரோனி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஜோகோவோட இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த லீடுன்ற ஆளுக்கு ஏதோ வந்து ஒரு இது தெரிஞ்சிருக்கு, அவனோட டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம், உனக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தானே தெரியும், எங்கள் அப்பா உன்னை மட்டும் தான் நான் நம்பினாரு, ஸோ அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. சரி சரி நான் அந்த டைமில் வந்து பிஸ்னஸில் அதாவது ப்ராஜெக்ட்டில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், எனக்கு வந்து அதை பற்றி அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம லெனன் பார்த்தீங்கன்னா லைட்டாக மறைப்பான். சரி ஓகே சொல்லும்போது அந்த டைமில் வந்து ஹீரோனியோட அப்பாவோட பி அங்கே வந்துட்டு, மேடம் நான் இந்தமாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் லீடன் இதுவே அவனோட நம்பர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு, சரி ஓகே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு மேடம் நீங்கள் வரணும் இப்போவே அப்படின்னு போது நம்ம ஹீரோனே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ அவங்க ஃபோனுக்கு வந்து அந்த லீடன் அவனோட நம்பர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, இதை லெனன் வந்து பார்த்துருவான், லெனன் பார்த்துட்டு ஓகே இந்த நம்பர் தாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து அவங்க காப்பி பண்ணி வச்சுப்பான். ஹீரோனி திரும்பவும் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்தபோது சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெனன் போயிடுவான். போன உடனே நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க, இவன் கால் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு அமைதியாக வெயிட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆடு தானாக வந்து சிக்கிடுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெனன் போன உடனே வந்து ஹீரோனிக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறான், கால் பண்ணால் நம்ம ஹீரோனிக்கே தான் திரும்ப வருது. அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் காரணம் நம்ம லெனன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து கன்ஃபார்மே பண்ணி
பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி இதெல்லாமே யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு பயங்கர போதில் இருக்காங்க ஒரு பார்ல. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட பியை அங்கே வராங்க. பியை வந்துட்டு என்ன நீ இவ்வளோ குடிச்சிருக்கணும் போது எனக்கு ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாமே லாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களும் ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணி நம்ம ஹீரோனை டேய் மண்டே ஆளே என்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், என்னை மறந்துட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், நான் பயங்கரமாக குடிச்சிருக்கேன்டா, என்னை வந்து கூட்டிகிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோன்லேயே கத்துறாங்க. நீ தப்பான நம்பர் கால் பண்ணியிருக்க, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இந்த பக்கம் பியை வந்து கால் பண்ணி சார் அவர் ரொம்ப குடிச்சிருக்கா, நீங்களும் வாங்க சார் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போதில் வந்து பேசிட்டு இருக்கா. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பியோட ஆள் ஹீரோ டாக்டர் அங்கே வந்துட்டு இதே வேலையாக போச்சு, ஒவ்வொரு தடவையும் உன்னை குடிச்சிட்டு நான் உன்னை தூக்கிட்டு போனோம், உன்னை கூட்டு போகிறதுக்கு இன்னொருத்தர் வருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு பியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிடுவார். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து வா போலாம் அப்படின்னு ஏ சூசியன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எக்ரி பார்த்தீங்கன்னா ஏதோ குரங்கு மேலே உட்கார மாதிரி உட்காந்துப்பாங்க. ஹீரோவால் வந்து அவரோட ஃபீலிங்ஸ் தாங்கவே முடியாது, அந்த வாட்ச் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், என்னை தூக்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் காலை வேற மேலே போட்டுப்பாங்க. இந்த குட்டி பிசாஸ்தோல தாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு நேரம் வந்து ஹீரோனி வீட்டுக்கே போவார். சரி போ அப்படின் போது நம்ம ஹீரோனி போக மாட்டாங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா டப்புன்னு குடிச்சு கிஸ் பண்ணிடுவாங்க. இவத்தொல்ல தாங்களேன்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிட்டு போவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லினன் வீட்ல காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து வருவாங்க. வந்தா வந்து மதியானம் எங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லினன் கிட்ட வந்து அவங்க கேட்கறாங்க. இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் போய் இந்த போதும், நீ எதுவுமே சொல்லாத, நீ ஒவ்வொரு வாட்டி இப்படிதான், நீ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு நம்பிக்கை எதனா பேசி போறான், நீ போய் ஹீரோனி தான் பார்த்துட்டு வந்தேன்னு தெரியும், நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்க்கறேன், பிரேக்கப் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னு போது ஆமா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த ரிங் அவங்க கையில கொடுத்து நான் இடத்துல போறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுறாங்க. எழுந்து பார்த்தா ஐயோ எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சக் புச்சக் முடிச்சு அந்த இடத்துல இருந்து நடந்து இந்த பக்கம் வந்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காரு. எங்கம்மா போறீங்க, எங்க போறீங்க, இங்கவா நேற்று வந்து நீ பண்ண எல்லா லீலைக்கும் வந்து அதுக்கு பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா காசு வந்து 2000 யுவான் வச்சுட்டு போகணுமோ ஹீரோனையும் பே பண்ணிட்டு நான் தான் காசு கட்டி இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் வேலைக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பொம்மை ஒன்று இருக்கும் அந்த அவங்க அப்பா கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பேஸ் பொம்மை, அந்த பொம்மை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த பொம்மையில் இருக்கிற ரெக்கார்டிங் வந்து நெக்ஸ்ட் பார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன் பிளாக் ட்ராமாவாக போவோம். ஸோ மறக்காம இன்னும் 2-3 பார்ட் தான் இருக்கும், அதோட இந்த ட்ராமா டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. ஐம் சாரி ஃபார் தி டிலே, மன்னிப்பீங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ட்ராமா நல்ல ட்ராமாவை நான் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் யுவர் டப் சீரியஸ் சேனல். லவ் யூ, பை பை.